தலைவர் சிறுடி சாய் பாபாவினுடைய 102வது மகா சமாதி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள், பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தொடாமல் தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உலகம் பூராவும் இருக்கும் சிறுடி சாய் பக்தர்கள் பாபாவினுடைய சமாதி தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாபா தன்னுடைய பூத உடலை மறைந்தாலும் தன்னுடைய எலும்புகள் சமாதியில் பேசும் என்று சொன்னார்கள். 100 வருடங்களுக்கு கடந்தால் இன்றும் பாபா உயிரோடு நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு பெரிய சான்றிதழ் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாபா அன்று இருக்கும் பொழுது 100-200 பக்தர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்று உலகம் பூராவும் கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை ஆட்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கலியுகத்தின் கடவுள் சீரடி சாய்பாபா தான் என்பதை அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புடன் இன்று 102வது மகா சமாதி விழா சிறப்பாக நடைபெற்றது. காவல்துறையினரும் பத்திரிகையாளர்களும் திரளாக வந்து பாபாவினுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து காத்திருந்து பக்தர்களை வரிசைப்படுத்தி அவர்களை அத்தனை பேரையும் சாய்பாபாவை தரிசனம் செய்து பிரசாதம் பெற்று செல்கிறார்கள். இந்த அற்புதமான காட்சிகளை நீங்கள் அனைவரும் கண்டு களித்தீர்கள். சில தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்தீர்கள். உங்களுக்கும் சமாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கும் சாய், எதிலும் சாய், எப்பொழுதும் சாய் என்பதை நீங்கள் எல்லோரும் உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று பாபாவுக்கு சமாதி தினமான விஜயதசமியை கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த சமாயத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்திலான அவருக்கு தங்கச் செயின் அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய காணிக்கையை பெற்று அந்த செயின் பாபாவிற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய். இன்று 1000கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள். மாலையும் தரிசனம் செய்வார்கள். தொடர்ந்து அந்த தரிசனம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சமூக இடைவெளியை பின்பற்றி அந்த தரிசனம் நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவதற்கு பதிலாக அவர்களுக்கு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் நீங்கள் வருக வேண்டும், வர வேண்டும், இடைவெளியை தொடர்ந்து கடைபிடித்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெய் சாய்ராம்.